கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடவுளின் அன்பு. யோவான் 3:16. தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். பிரியமானவர்களே, அன்பே இயேசுவின் அடிப்படை ஆதாரமாக இருந்தது. ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த உலகில் அன்பின் ஆழம் தெரியாமல், அன்பின் மகத்துவம் புரியாமல், அன்பின் அர்த்தமே அறியாமல் அன்பு பார்க்கப்படுகிறது. உண்மையான அன்பை இந்த உலகத்தில் பார்ப்பதும் அரிதாக இருக்கிறது. எதிர்பார்க்கின்ற அன்புதான் அதிகமாக காணப்படுகிறது. என்னை அன்பு செய்தால் நானும் அன்பு செய்வேன் என்று கைமாறு கருதுகிற அன்புதான் அதிகம். எதிர்பார்ப்பில்லா அன்பு கிடைப்பது அரிது. ஆனால் கடவுளின் அன்பு எதிர்பார்ப்பில்லா அன்பு. கடவுள் தன்மையில் இருந்தாலும் மனிதர்களை அன்பு செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்றாலும் இறைவன் நம்மை அன்பு செய்கிறார். அதற்காக தம் ஒரே மகனை பலி கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்கிறார். இந்த அன்பிற்கு ஈடு இணையே கிடையாது. அதுதான் கடவுளின் அன்பு. மனிதர்கள் பல வேளையில் அந்த அன்புக்கு நன்றியில்லாதவர்களாகவே இருக்கிறார்கள். ஆனாலும் கடவுள் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கடவுள் நமக்கு காட்டுகின்ற அன்பை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். கடவுளின் அன்பை நாம் அனைவருக்கும் நிறைவாக கிடைக்க முயற்சி செய்ய வேண்டும். கடவுளிடமிருந்து அன்பை பெற்றுக்கொண்டால் மட்டும் போதாது. அந்த அன்பில் நமது வாழ்வில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். அன்பு இறைவா, நாங்களும் உம்மை போன்று ஒருவரை ஒருவர் நேசிக்க உமக்கு சாட்சியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா. ஆமேன்.